சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிக்கல் ஷார்ட்கட்டும் துணை குடியரசு தலைவர் ஷார்ட்கட்டும் பார்த்தோம். அதே மாதிரி ஆளுநருக்கான அந்த ஷார்ட்கட்டும் இதை பார்த்துட்டோம்னா இன்னும் ஈஸி. இந்த மூணு பேர் மட்டும் இப்படி தெரிஞ்சுக்கணும், மிச்சவங்கள்லாம் சிங்கிள் சிங்கிளாக தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தெரிஞ்சிருந்தால் தான் ஆளுநருக்கு நமக்கு தெரியும். இப்போ குடியரசுத் தலைவர்னால் 52, அப்போ 52 5 கீழே 6, 2 கீழே 3, 63 துணை குடியரசுத் தலைவர் போயிடுவார். இங்கே நம்ம மாநிலம் சார்ந்து வந்துட்டாலே 100 சில்லற ஆரம்பிச்சிடும், புரியுது உங்களுக்கு? மத்திய அரசு சார்ந்தனா 100 உள்ளே போயிடும், அங்கிட்டு போயிடும் உள்ளே, புரியுது உங்களுக்கு? அதாவது அந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்னா 100 உள்ளே இருக்கும். இந்த 100 மேலே போயிட்டா இங்கே மாநில அரசு அதோடைய பங்களிப்பு வந்துடும் இங்கே விதிகள் அடிப்படையில். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த 100 நம்ம சைடில் யாவும் வச்சுக்கணும், 111 ரைட். இப்போ பார்ப்போம் அங்கே 52 யார்? குடியரசுத் தலைவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 53 மாநில ஆளுநர், நல்லா பார்த்துக்காங்க. அங்கே 52, இங்கே 53. 63 யாருன்னு தெரியுதா? 63 யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். கிட்டத்தட்ட இந்த மூணு நம்பருமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது, அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ மாநில ஆளுநர் அப்படின்னு உதாரணமாகவே ஆளுநராக நீங்கள் எடுத்துக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், ஒரு ஆளுநர் வராரு, அவர் சரியில்லைன்னு டக்குன்னு இன்னொரு ஆளுநர் மாற்றுறாங்க, அப்புறம் இன்னொரு ஆளுநரை மாற்றுற மாதிரி ஆளுநர் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ஆளுநராக மாற்றிடுவாங்க ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம். வேணாம், ஒரு ஆட்சி முடிகிறதுக்குள்ளே, ஒரு 5 ஆட்சி முடிகிறதுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 3 ஆளுநர் மாறிடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்காங்க, ஒரு ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்காங்க. இல்லை 153 யாவும் இருக்குன்னா 153 யாவும் வச்சுக்காங்க. அடுத்து அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் தெரிஞ்சால் இது ஈஸி. அவருக்கு அதிகாரம் 3, அவருக்கு அதிகாரம் லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 3 வரும். இவருக்கு அதிகாரம் லாஸ்ட் டிஜிட் 4 வரும். ஏன்னா அங்கேயும் 50 தான், இங்கேயும் 50 தான். இந்த லாஸ்ட் டிஜிட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம்னா 3, இதே ஆளுநருக்கு அதிகாரம்னா 4. அப்போ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம்ன்றது பின்னாடி ஒரு 3 பேர் நிற்பாங்க, தேர்தல் நடத்த 4 பேர் நிற்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் இந்த ஷார்ட்கட்டே புரியும். ரைட்டாப்பா, அப்போ ஆளுநருக்கு அதிகாரம்னா 4 பேர் நிற்பாங்க, ஆளுநருக்கு அதிகாரம்னா 4 பேர் நிற்பாங்க. அடுத்து ஆளுநர் நியமனம், ஆளுநர் நியமனம் 5. ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணுறாங்கல்ல, அப்போ கை கொடுக்குறாங்க, கை குலுக்கி வரவேற்கணும். இப்போ ஆளுநருங்கிறவர் கண்டிப்பாக சொந்த ஸ்டேட்டே இருக்க மாட்டார், வெளி ஸ்டேட்டை சேர்ந்தவரை தான் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக போடுவாங்க. அப்போ ஆளுநர் வராது, இப்போ ஆர் என் ரவி அவர் வராரு, ஆளுநர் வராருன்னா நம்ம கை கொடுத்து வரவேற்கணும்ல. அப்போ நியமனம் பண்ணியாச்சுன்னா அந்த கை கொடுக்கணும், ரைட்டு. 56 இங்கே பதவிக்காலம், குடியரசுத் தலைவருக்கும் அங்கே 56 பதவிக்காலம் தான், இங்கேயும் பதவிக்காலம், ஆளுநருக்கும் அதே தான் 56 தான், அங்கேயும் 56 தான், ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 57, 7 குடியரசுத் தலைவருக்கு எத்தனை தகுதி இருக்கணும் பண்ணால்? 8 தகுதி இருக்கணும்னு பார்த்தோம். இங்கே 7 தகுதி இருந்தால் போதும், ஒரு தகுதி குறைஞ்சிருந்தால் போதும் ஆளுநருக்கு. ஸோ அப்போ குடியரசுத் தலைவருக்கு எத்தனை தகுதி இருக்கணும்? 8 தகுதி இருக்கணும். ஆளுநருக்கு எத்தனை தகுதி? 7 தகுதி இருந்தால் போதுமே. குடியரசுத் தலைவருக்கு எத்தனை நிபந்தனை இருக்கணும்? 9 நிபந்தனை இருக்கணும். இவருக்கு 8 நிபந்தனை இருந்தால் போதும், அவ்வளோதான். அவரை விட ஒரு நிபந்தனை கம்மி, ஒரு தகுதி கம்மி, அவ்வளோதான் ஆளுநருக்கு, ரைட். அடுத்து 59, உறுதிமொழி. அவர் 60 வயசில் உறுதிமொழி எடுப்பார்னு நான் சொல்லியிருக்கேன், கையை நீட்டுவார், 60 வயசில் கை கட கட கடன்னு நடுங்கும், உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்கும்போது கீழே உட்காந்து பேசுவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அவர் 60 வயசில் ஒரு பதவி பிரமாணம் எடுக்கிறார், இவர் 59 வயசுலேயே பதவி பிரமாணம் எடுத்துறார். அந்த பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல, இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 59 எடுத்துறாரு. அடுத்து 60 அப்படின்னா தற்செயலான நிகழ்வுகளில் ஆளுநரின் செயல்பாடுகள். பொதுவாக இவர் 60 வயசில் தற்செயலான சில நிகழ்வுகள் வந்து பண்ணுறாரு, சாதாரண விஷயம் தான். 61 அங்கே நீக்கம், இங்கே மன்னிப்பு. 161 ஆளுநர் வந்து மன்னிக்கலாம், இங்கே 61 மன்னிக்கலாம். அங்கே குடியரசுத் தலைவர் 61 வரும்போது நீக்கம் வரும், குற்றச்சாட்டுகள் நீக்கம் வரும். அப்போ அவர் எப்பப்போ மன்னிப்பார் குடியரசுத் தலைவர்னா, அவர் 72 மன்னிப்பார். இவர் 161 இங்கேயே டக்குன்னு கொடுத்துட்றாங்க மன்னிப்பு, இந்த நீக்கிறது அது இதுன்னா இங்கே வந்துடுது, ரைட்டா? ஸோ நீக்கவும் குறைகளை ஆளுநருக்குள்ள அதிகாரம்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்கும், 52 குடியரசுத் தலைவர்னா 53 இங்கே ஆளுநர், இவருக்கு அதிகாரம்னா 4 பேர் இருப்பாங்க, 5 நியமனம் கை கொடுத்து வரவேற்கணும், 56 அங்கேயும் பதவிக்காலம் இங்கேயும் பதவிக்காலம், 57 அங்கே 8 தகுதி இருக்கணும் இங்கே 7 தகுதி இருந்தால் போதும், 58 அங்கே 9 நிபந்தனை இருக்கணும் இங்கே 8 நிபந்தனை இருந்தால் போதும், அங்கே 60 வயசில் பதவி இருப்பாங்க இங்கே 59 வயசில் பதவி இருப்பாங்க, இங்கே 60 தற்செயலாக வச்சுருக்காங்க சாதாரண வச்சுருக்காங்க, இங்கே 61 மன்னிப்பு, அங்கே 61 நீக்கம். ஸோ அதையும் இதையும் தெரிஞ்சால் ஈஸி. ஸோ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், இவங்களை மட்டும் இந்த பல்காக தெரிஞ்சுக்கணும், மிச்சவங்க எல்லாமே அந்த சிங்கிள் சிங்கிளாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ உதாரணமாக பாருங்கள், 165 மாநில தலைமை வழக்கறிஞர், 165 மாநில
அதாவது அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவோம், அதான் மாநில தலைமை வழக்கறிஞர். இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க 165 வாரத்தில் 6 நாள் ஒர்க்கிங் டேஸு, 6 நாள் தான் ஒர்க்கிங் டேஸ். இவர் 5 நாள் தான் வருவார். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் சனிக்கிழமை வரைக்கும்லாம் வேலை பார்ப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ சில கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ 6 நாள் ஒர்க்கிங் டேஸு, ஆனால் 5 நாள் கண்டிப்பாக வந்துடுவார் இந்த வழக்கறிஞர் வந்து வந்துடுவார். அதான் 165 மாநில தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க. இதது அவர் அட்வொகேட் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல்னால் இந்திய தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவோம், இந்தியாவிற்கான தலைமை வழக்கறிஞர். அவர்னு வரும்போது 76. அவர் எப்படின்னா வாரத்தில் 7 நாளுமே ஒர்க்கிங் டேஸ் இருக்கும், ஆனால் ஒரு 6 நாள் கண்டிப்பாக வந்துடுவார். அதாவது எப்படின்னா வழக்கறிஞர்னால் எல்லா நாளும் வேலை பார்க்க முடியாதுல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, 7 நாள் நீ வேலை பார்க்கணும்ப்பா, ஏன்னா இந்தியாவிற்கான தலைமை வழக்கறிஞரே நீங்கள் தான்ப்பான்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் 7 நாள் சொல்லிடுங்க, நான் 1 நாள் மெடிக்கல் லீவ் போட்டுருவேன்ப்பா. அதான் 76. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மாநில அரசு வந்துட்டாலே 1 வந்துடணும் முன்னாடி. இங்கே என்ன சொல்லப்பா, 6 நாள் ஒர்க்கிங் டேஸ், சனிக்கிழமை வரைக்கும் வரணுமாப்பா, நீ ஞாயிற்றுக்கெல்லாம் வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கப்பான்னு இங்கே சொல்கிறாங்க. நான் சனிக்கிழமையும் லீவ் போட்டுருவேன் மெடிக்கல் லீவ், எனக்கு 5 நாள் தான் ஒர்க்கிங் டேஸ் மாதிரி அப்படிங்கிற, திங்கள் டு வெள்ளி தான் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நாள் தான் வருவார். ஸோ அப்போ இங்கே அட்டர்னி ஜெனல்னால் 76, அட்வொகேட் ஜெனல்னால் 165, அவ்வளோதான். இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டப்பேரவை சட்ட மேலவைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்குல்ல சட்டப்பேரவையில் போய் உட்காறாங்கள்ல, இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்க, நீங்கள் சட்டப்பேரவையில் போகிறேன்னா அங்கே போய் உட்காரும்போது ஒரு 70 அப்படின்னு யாவு வரணும் ரைட்டா, ஒரு 70 ரைட்டு, 70 ஆகிதான் இந்த எம்எல்ஏக்குள்ளே வரதா இருக்குது. எம்எல்ஏ தகுதி 25 தான்ப்பா, நீ 25 இருந்தால் நீங்கள் எம்எல்ஏவாக ஆயிடலாம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ரைட்டா. ஆனால் இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், 70 உழைப்பியா இந்த எம்எல்ஏ பதவி, இந்த சட்டசபைக்குள்ளே வர்றதுக்கு 70 ஆகி போச்சுப்பாரு அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டே ஆக வச்சுக்காங்க. அப்போ சட்டப்பேரவைக்குள்ளே வரும்போது 70 இருக்கும். சட்டப்பேரவைன்னு இருக்கும்போது பக்கத்தில் நம்ம சட்டம் மேலவே களைச்சிட்டோம், எம்ஜிஆர் ஆட்சியில் களைச்சாச்சு 86. நம்ம ஒருவேளை இப்போ சட்டம் மேலவைன்னு பக்கத்தில் இருந்தால் அது 171 பில்டிங் நம்பர், இது 170 பில்டிங்னா அது 171 பில்டிங். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஹோட்டலில் ரூம் புக் பண்ண போகிறோம், ரூம் நம்பர் 170 ஒன்று இருக்கும், அடுத்த ரூம் நம்பர் 171 இருக்கும், அவ்வளோதான். அப்போ சட்டப்பேரவை சட்டம் மேலவை, சட்டப்பேரவையெல்லாம் இங்கே போங்கப்பா, சட்டம் மேலவெல்லாம் அந்த ரூம் போங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. அதான் 170 171 எப்பயுமே இப்படி தான் இருக்கும் இது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, ராஜ்யசபா லோக்சபான்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஆனால் அங்கே மட்டும் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. அவங்க வந்து மூத்தவரை தான் ஃபஸ்ட்டு மதிப்பாங்க. இதே சட்ட நீங்கள் கேட்பீங்க, சட்டம் மேலவை தான் இங்கே செகண்ட் இருக்கும், ஏன்னா சட்டம் மேலவை ஒரு சில மாநிலங்கள் வச்சுருப்பாங்க, ஒரு சில மாநிலம் களைச்சிருவாங்க, அதனால் அது செகண்டரி தான், கட்டாயம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. சட்டப்பேரவை தான் கட்டாயம் இருக்கணும், அதனால தான் நம்ம மாநிலங்கள்லாம் சட்டப்பேரவை முதல்ல வச்சுருப்போம். சட்டம் ராஜ்யசபா லோக்சபான்னு வரும்போது, ராஜ்யசபா லோக்சபான்னு வரும்போது அங்கே ராஜ்யசபா தான் ஃபஸ்ட்டு அமைப்பு, 80 அங்கே வந்து 80 ஒரு 80 இப்போ 70 நீங்கள் எம்எல்ஏ வந்து உட்காடுறீங்கல்ல, நீங்கள் நல்லா இன்னும் ஒரு 80 ஆச்சுன்னு வச்சுக்காங்க, அரசியல் நல்ல அனுபவம் வந்துடும், ராஜ்யசபாவுக்கு போட்டுருவாங்க. அதான் மூத்தோர் அவை முதியோர் அவை ராஜ்யசபா, அவ்வளோதான். 80 ஆச்சுன்னா ராஜ்யசபா போயிடுவீங்க. அப்போ 80 பில்டிங் அந்த ராஜ்யசபா போகிறீங்கன்னா 81 பில்டிங் என்ன இருக்கும், லோக்சபா, அவ்வளோதான். அப்போ அங்கே ராஜ்யசபா ஃபஸ்ட்டு, லோக்சபா செகண்டு, இங்கே சட்டப்பேரவை ஃபஸ்ட்டு, சட்டமேலவை செகண்டு ரைட்டா, இவ்வளோதான். நாடாளுமன்றம் அப்படிங்கிறது அந்த ராஜ்யசபாவுக்கு முன்னாடி 79 வரும், அவ்வளோதான். கிட்டத்தட்ட இந்த ஆர்டிக்கிள் இப்போ கிட்டத்தட்ட முதல் வீடியோவும் இந்த ரெண்டாவது வீடியோலையும் ஒரு 20-25 ஆர்டிக்கல் நடத்தியிருப்போம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், எப்படி கேட்டாலும் அடிச்சுக்கலாம். வேணா பாருங்கள், க்வெஸ்டனை கேட்குறேன் பாருங்கள். ராஜ்யசபா யோசிங்க 80, லோக்சபா யோசிங்க 81, வேலை முடிஞ்சு வச்சு. சரி சட்டப்பேரவைக்குள்ளே போகிறேன், 70 170, அவ்வளோதான். அந்த மாநிலம்னு வரும்போது 170. சரி ஆளுநரை பற்றி யோசிப்போம், ஆளுநர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதவி காலம் வந்தால் குடியரசுத் தலைவர் 56, அதே மாதிரி ஒரு 156. சரி ஒரு 157 என்னப்பா, அவருக்கு 8 இருக்கும், இவருக்கு 7 இருந்தால் போதும். அங்கே 9 இருக்கணும், இங்கே 8 இருந்தால் போதும், அவ்வளோதான். 59 இவர் இங்கே என்ன உறுதிமொழி எடுத்துக்கிடுவார், அவர் 60 அங்கே உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, அப்புறம் பதவி பிரமாணம் 55, அவ்வளோதான். 54 நிர்வாக அதிகாரம், 53 ஆளுநர், எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம் ரைட்டா. 61 மன்னிப்பு கொடுக்கறது, அங்கே 72 அங்கே மன்னிப்பு கொடுக்கறது, அவ்வளோதான். அது எல்லாமே ஈஸி தான். அதேமாதிரி இந்த 123 அப்படின்னா அது அவசர சட்டம்னுவோம், 213னா இங்கே மாநிலத்தில் அவசர சட்டம்னு சொல்லுவோம், அவ்வளோதான். 1 2 3 அப்படின்னா அது ஒரு குடியரசு தலைவருக்கான அதிகாரம்,
அது ஒரு அவசர சட்டம்னு சொல்லுவோம். 1-2-3 1-4 மணி நேரம்னா உச்சநீதிமன்றத்தோட அமைப்பை தான் 124 சொல்லுவோம். 24 மணி நேரம் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிக்கிட்டோம், செயல்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம், ரைட்டா. இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ 1-2-3 மத்திய அரசு, அதை மாற்றி போடுங்கவே, 2-1-3 அவசர ஆலோசனை. இங்கே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கும், அங்கே குடியரசு தலைவருக்கு அதிகாரம் இருக்கும், இங்கே 2-1-3 ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ ஆர்டிக்கல் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இது இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அதெல்லாம் தனியாக கொடுக்குற, அதெல்லாம் நீங்கள் நல்லா படித்தது தான். இந்த ஏரியாவில் உங்களுக்கு எப்பயுமே ஸ்ட்ரகிள் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூப்பா.